श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। अनेवरुक्कुम इनिय काले वणक्कम। इंद नाळ इनिय नाळ। इंद नाळ युगादि, तेलुगु वरुड पिरप्पु। युगादि एन्राल युगत्तिनुडैय आरंभमान नाळ, युगत्तिनुडैय आदि नाळ एन्राल मुदल नाळ एन्रु अर्थम। युगादि तेलुगु वरुड पिरप्पु, तेलुगु संप्रदायत्ते अनुष्ठिक्कूडियवरुगलुक्कु इदु पुदु वरुड पिरप्पाक इरुक्कूडिय नाळ। इंद नाळ இந்த யுகாதி அன்றுதான் பிரம்மதேவன் படைப்பு தொழிலை ஆரம்பித்ததாக புராணங்கள் இதிகாசங்கள் கூறுகிறது. ஆதலால் இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பானதாகவும் சுபமானதாகவும் இருக்கும். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட குடும்பத்தின் சார்பிலும், அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய பிதாமகரான அருமை குருநாதர் திருமுகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் சார்பிலும் அனைவருக்கும் யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று 22/3/2023 பங்குனி மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் வளர்பிறை பிரதமை சுப்பிரமம் நாமயோகம் கிம்ஸ்துக்ரகரணம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தூ யா சா ஸ்ரீ, தூ யா சா ஸ்ரீ என்ற எழுத்துக்களில் பெயர் வைப்பது சிறப்பு. இந்த நாள் மிகவும் சுபகரமான அனைத்து விஷயங்களையும் தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று மேசராசி அன்பர்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும், வார்த்தைகளில் கவனம் தேவை, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அழுத்தம் கொடுக்கும், கணவன் மனைவி உறவில் சிறிது கவனம் தேவை, ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு. தொழில் ரீதியான அழுத்தங்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள். வார்த்தைகளில் அழுத்தம் மிகுதியாகும், எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தாமதம் ஏற்பட்டு நடக்கும், மனம் குழப்படியாக இருக்கக்கூடிய நாள். ஆரோக்கியம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நல்லது. லாபங்களை முதலீடாக மாற்றக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு அழுத்தம் நிறைந்த நாள். தொழில் ரீதியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மன சஞ்சலம் உண்டு. ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம், உணவில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு சிறப்பு. மறைமுகமான அழுத்தங்கள், இடுப்புக்கு கீழுள்ள முதுகு தண்டவடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம். லாபங்கள் சிதிக்கக்கூடிய நாள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இணைய நாள். தாயாரினோட ஆரோக்கியம், வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக கையாள வேண்டிய நாள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருந்தாலும் அழுத்தம் உண்டு. பிறர் தரகீடை தவிர்த்தல் நலம். லாபங்கள் பிரச்சனைகளாக முடியும். உடன் பிறந்த மூத்த சகோதரனுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் ரீதியான லாபங்கள் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு முயற்சிகளில் தடை. தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். தந்தை வழி லாபங்கள் உண்டு. தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு வார்த்தையில் கவனம், வார்த்தையால் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நாள். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகளை தோன்றி மறையலாம். தொழில் ரீதியான லாபங்கள் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. துலாராசி அன்பர்களுக்கு இந்த நாள் தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கு. கணவன் மனைவி உறவு சிறப்பான நிலையில் இருக்கும். தொழில் ரீதியான அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நாள். வார்த்தையில் கவனமாக நீங்களும் துலாராசி அன்பர்களும் இருக்கணும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு முக்கியமாக கணவன் மனைவி உறவில் கவனம். எதிர்ப்பாளர்கள், அதாவது நம்ம சொந்தக்காரங்க நட்பு இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. தொழில் ரீதியான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட நோய் தோன்றி வலி தோன்றி மறையும். முயற்சிகள் அல்லது கழுத்து தோள்பட்டை வலி தோன்றி மறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பானது ஒரு நாளாக இருக்கு. மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள் இனிய நாளாக இருக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள்
வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த முயற்சிகள் லாபம் தரும். மனம் குழப்படி நிறைந்திருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம். கணவன் மனைவி உறவில் சிறு அழுத்தம் தோன்றும் முறையும் தொழில் ரீதியான தொழில் ஸ்தாபனத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இனிய நாள். தாயாரினுடைய ஆரோக்கியம் கவனம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியான சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி முறையும் தந்தை வழி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் தடையாகும். இளைய சகோதரத்துடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்தல், ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, யாருக்காவது செக் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா இன்னைக்கு கொடுக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவு சிறப்பு. ஆரோக்கியத்தில் கவனம். இடுப்பு கீழ் உள்ள பகுதிகள் அல்லது முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறையும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த யுகாதி திருநாள், இந்த வருட பிறப்பு அனைவருக்கும் எல்லா நலனையும் வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். நன்றி, வணக்கம்.